தமிழ் சினிமாவில் வெள்ளி விழா நாயகன் அழைக்கப்படுற பெருமைக்குரிய நடிகர் தான் மோகன். சினிமாவில் பல திரைப்படங்களில் மைக் பிடிச்சி பாட்டு பாடுற கதாபாத்திரத்தில் நடித்ததால் இவர் மைக் மோகன்னு எல்லாராலையுமே அழைக்கப்பட்டார். அந்த காலத்திலேயே அவர் நடித்த படங்கள்லாம் 100 நாட்களுக்கும் மேலே ஓடி சாதனையை படைச்சிருக்கு. ரஜினி, கமல் போன்ற நடிகர்களோட படங்கள் திரையரங்கில் ஓடினதை விட மோகன் நடித்த படங்கள் அதிக நாட்கள் ஓடி வெற்றியையும் கண்டிருக்கு. மேலும் அவர் 1 வருஷத்தில் மட்டும் 17 படங்களில் நடித்து பிஸியான நடிகராக வளம் வந்துட்டிருந்தார். மோகனோட நடிப்பில் கடைசியாக தமிழில் சுட்ட பழன்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். ஆனால் அந்த படம் ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெறலை. அதுக்கப்புறம் அவர் தமிழில் எந்த படமுமே நடிக்காமல் இருந்தார். இப்போ மோகன் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு. தமிழ் சினிமாவில் மூத்த நடிகராக இருக்க நடிகர் சாருஹாசனை ஹீரோவாக வச்சு தாதா 87ன்ற படத்தை இயக்குனவர் தான் விஜய் ஸ்ரீஜி. இவரோட இயக்கத்தில் தான் மோகன் மறுபடியும் தமிழ் திரையுலகில் தன்னோட அடுத்த இன்னிங்ஸை தொடங்க இருக்காரு. மோகன் தமிழில் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு அடம் பிடிச்ச காரணத்தால் தான் சில காலம் சினிமா வாய்ப்பே இல்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் கடைசியாக 2016 தெலுங்கில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சினிமாவில் நடிக்க இருக்கார். அவர் நடிக்கிற இந்த படத்தை பற்றின அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம்.